வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைக்கி வந்து லெசன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பு எண்கள் பற்றி ரிவிஷன் பார்க்க போகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சமன்பாடு நமக்கு தெரியும், இது ஒரு ஈக்குவேஷன். ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சிக்கு ஜீரோ, அங்கிட்டு போனால் மைனஸ் ஒன், ஸ்கொயர் அங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் டூ. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸ் ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு இது என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மைனஸ் ஒன்னை ரூட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்று வச்சுன்னா அதுதான் இது ஐன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ஐ தான் நமக்கு இமேஜினரி நம்பர், அதாவது நம்ம கற்பனை எண். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன நமக்கு தெரியும் என்னென்னா, ரூட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்று இருந்தால் என்னது, இது ஐ. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது ஐ ஸ்கொயர் ஆயிரும், ரூட்டு கேன்சல் மைனஸ் ஒன். அதனால தான் ஐ ஸ்கொயர் வெளியே வந்து மைனஸ் ஒன்று வச்சுக்கிறோம். ஐ க்யூப்னு என்ன, ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு அர்த்தம், பிரிச்சுக்கலாம். ஐ ஸ்கொயர் நமக்கு தெரியும் என்னது, மைனஸ் ஒன்று தெரியும், இன்ட்டு ஐ, மைனஸ் ஒன்று ஐயை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஐ தான் வரும். அப்போ ஐ க்யூப்னா மைனஸ் ஐ, ஐ ஃபோர் பாருங்கள், ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு பிரிச்சிக்கலாம். ஏன்னா பவர் ஆட் பண்ணால் ஃபோர் தான் வரும். ஐ ஸ்கொயர் வெளியே தெரியணும் மைனஸ் ஒன், ஐ ஸ்கொயர் என்ன தெரியும் மைனஸ் ஒன் தெரியும். இப்போ மைனஸ் ஒன் என்ன ப்ளஸ் ஒன் வரும். இப்போ இதை வச்சுட்டு கான்செப்ட் வரையும் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எந்த ஒரு கலப்பெண்ணுமே வரிசையாக பாருங்கள், ஐ ஸ்கொயர், ஐ க்யூப், ஐ ஃபோர், ஐ ஃபைவ் மாதிரி வரிசையாக நாலு இருந்துச்சுன்னா, அதுவும் அடிஷனில் இருந்துச்சுன்னா என்னதுன்னா ஜீரோ. ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ போட்டு பாருங்கள், கேன்சல் ஆகிட்ட வரும் ஜீரோ. நாலு இருந்துச்சுன்னா ஜீரோ ஆயிரும், கண்டினியூஸாக டூ த்ரீ ஃபோர் ஜீரோ தான் ஜீரோ. அது இது ஒரு ரூலுங்களா. அடுத்து பாருங்கள், ஐ ஃபோர் ஃபோர் என், ஃபோர் என்ன, இப்போ எண்ணில் வந்து ஒன்று போட்டிங்கன்னா ஃபோர், டூ போட்டிங்கன்னா எயிட்டு, த்ரீ போட்டால் டுவெல். அப்போ ஃபோர் டேபிள், ஐக்கு மேலே நாலாவது வாய்ப்பாடு ஃபோர் டேபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும், ஒன்று வரும். அதுக்கடுத்து ஐக்கு மேலே இன்வர்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது ஒன் பை ஐன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் ஐ தான் அதோட வேல்யூ. ஸோ இதை வச்சுட்டு சம் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று எக்ஸசைஸில் டூ பாயிண்ட் ஒனில் ஒன்றுலேருந்து ஆறு வயசு சம் வந்து, இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அழகாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து பாருங்கள், ரெட்டாங்குலர் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் ரெட்டாங்குலர் ஃபார்ம். எக்ஸு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், எக்ஸாச்சிஸ், எக்ஸாச்சிஸ் என்னது, ஒய் சிக்கிட்டு ஜீரோ, அதான் எக்ஸாச்சிஸ். ஒய்யோட வெளி எல்லாமே ஜீரோவாக இருக்கும் எக்ஸாச்சிஸில். இந்த எக்ஸாச்சிஸ் வந்து ரியல்னு சொல்கிறாங்க, அதாவது மெய் பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸிக்யூட் ஜீரோனா கற்பனைன்றாங்க. இப்போ இந்த எக்ஸு ஒய்ன்றது, இது ஒரு கிராஃப் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிராஃப் பேர் ஆர்கன் பிளான்றாங்க, ஆர்கன் தளம்னு சொல்லுவாங்க இந்த பிளேனுக்கு வந்து. இதில் ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸில் ரெண்டு அப்படின்னா ரெண்டு மெய் பகுதி, ரியல் பார்ட், ஒன்று ரெண்டு மூணு, மூணு வந்து இமேஜின் பார்ட், கற்பனை பகுதி. இது ரெண்டு மூணு நான் பாயிண்ட் வச்சு எழுதலாம், அதுதான் இந்த ஆர்கன் பிளானில் வந்து இந்த ஆர்கன் தளத்தில் வந்து குறிக்கிறேன். அப்போ ரெண்டு வந்து என்ன கேட்டிங்கன்னா, ரியல் பார்ட் இஜெட் வந்து ரெண்டு, இமேஜின் பார்ட் வந்து மூணு, எக்ஸு ஒயின்னு பிரித்து எழுதிக்கலாம். இந்த ஐ சேர்த்து எழுதக்கூடாது, ஐ சேர்க்காமல் ஐ பக்கத்தில் என்ன வருதோ அதை இமேஜின் பார்ட் த்ரீ. ஸோ இது வந்து ஆர்கன் தளம் எப்படி வந்து நோட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. ரெட்டாங்கிள் ஃபார்ம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஃபார்ம் எழுதுறதா ரெட்டாங்கிள் ஃபார்ம், சரிங்களா. இப்போ இதுக்கு ரூல் பாருங்கள், அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேலே நம்ம இயற்கணித செயல்பாடு என்னென்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இஜெட்னு நம்ம தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐ, இதான் ரெட்டாங்கிள் ஃபார்ம், செவ்வக வடிவம். இதில் கே இஜெட்னா கேன்னு ஏதோ ஒரு நம்பர், ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், அந்த நம்பர் உள்ளே கொண்டு போய் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு தனியாக கே எக்ஸ், ஒய்க்கு தனியாக கே ஒய், இன்ட்டு ஐன்னு போட போகிறீங்க. இதான் வந்து ரூல், நமக்கு ரூலு. இப்போ இஜெட்டுன்னு இஜெட்டு எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் இது அடிஷனோ சப்ட்ராஷனோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்திங்கன்னா, அதே மாதிரி ரெண்டு ரியல் பார்ட் அதாவது மெய் பகுதி பாருங்கள், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆட் பண்ண செய்யலாம் மைனஸ் பண்ணவும் செய்யலாம். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் எடுத்தால் ப்ளஸ், மைனஸ் எடுத்தால் மைனஸ், சென்ட்ரலில் ஆனால் ப்ளஸ் தான் வரணும். அதே போல் இமேஜின் பார்ட் ஒய் ஒய் எடுத்திங்கன்னா அது வந்து ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ் ஆர் மைனஸ், இதான் ரூலு. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ பண்ணிக்கலாம், பண்ணிட்டீங்கனால பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃபார்ம்ல ஏன் வச்சா பரவாயில்ல, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ ப்ளஸ் ஐ, எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் ஒன், இந்த மாதிரி ஃபார்ம்ல ஏன் வச்சா பரவாயில்ல, இல்லை நார்மலாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, இஜெட் சிக்கிட் எக்ஸ் ப்ளஸ் ஐன்னா ஐ இஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, ஐ எக்ஸ் ஐஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆயிரம், அப்போ மைனஸ் ஒய்ன்னு வரும். எழுதும்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் ஐ எக்ஸ்னு அர்த்தம். இதுக்கு என்ன நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இஜெட் இங்கே இருந்துச்சுன்னா ஐஇஜெட் வந்து கண்டிப்பாக 90 டிகிரிக்கு மூவ் ஆயிரும். ஜெட்டுன்ற நம்பர்லேருந்து ஐஇஜெட் நம்பர் வந்து 90 டிகிரிக்கு மூவ் ஆயிரும். எப்படி மூவ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் இல்லாமல் கடிகார திசை, இப்படி திசைக்கு எதிர் திசையில் சுழன்று போய் அங்கிட்டு போயிடும். அதனால தான் இதை நல்லா ஞாபகத்துக்கு, ஏன்னா முக்கோணத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் அடிக்கும்போது ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எப்படி சமூக சால்வ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் சம் நம்பர் ஒன்று வச்சு ஒன்றுக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் டூ வந்து இந்த நம்ம ரெட்டாங்கிள் ஃபார்மும் ஆர்கன் பிளான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சம் இருக்கும். இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு எக்ஸைஸ் ரெண்டு புள்ளி ரெண்டில் மூணாம் கணக்கு, இது ரெண்டுமே தனியாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சுந்தரராஜன்.